Hey guys, welcome to another video on V for Vimal. V for Vimal. இன்னைக்கு நம்ம வந்து மாநாடு ட்ரெய்லர் தான் பார்க்க போறோம். இந்த ரியாக்ஷன் பாத்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டா தான் வருது. ஐ எம் சாரி ஃபார் தி லேட் ரியாக்ஷன். ஏன்னு பாத்தீங்கன்னா ஒரு பாஸ்ட் 3 டேஸா வேற ஒரு வர்க்ல ஒரு செம்ம பிஸியா இருந்தேன். அது மட்டும் இல்லாம நான் என் வீட்ல இல்ல வேற இடத்துல இருந்தேன். வீட்ல இருந்தாச்சும் ரியாக்ஷன் பண்ணிருக்கலாம். ஸோ வேற இடத்துல இருந்ததெல்லாம் ரியாக்ஷன் பண்ண முடியல. நான் பார்த்தீங்கன்னா மாநில ட்ரெய்லர் எப்படா வரும் எப்படா வரும்னு காத்துக்கிட்டு இருந்தேன். வர நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் ரியாக்ஷன் பண்ண முடியாமல் போச்சு ஆன் டைம். ஸோ பிரச்சனை இல்லை, நம்ம போயிட்டு மாநாடு ட்ரெய்லரை பார்த்துட்டு வந்துடும். கண்டிப்பாக வேற லெவலில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஹியர் வி கோ மாநாடு ட்ரெய்லர். Your time. Political time starts again. முன்னாடி நடந்த மாதிரி தெரியல. அது எப்படியா ஒரே நாள்ல மறுபடியும் ஒத்த மாட்டிக்க முடியும்? அப்போ உனக்கு நடந்ததே நடந்துட்டு இருக்கு. புரியல இல்லை? அல்லாஹ் சிவனும் சேர்ந்து உங்க மூலமா ஏதோ நடக்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த பர்பஸ் என்னன்னு தெரியுமா சார்? சிஎம் இன்னைக்கு நைட் மாநாட்டில் கொல்ல போறாங்க சார். சிஎம் செத்தா சாகுண்டா. அவன் சொன்ன மாதிரி நீ அந்த டே கிராஸ் பண்ணி போயிட வேண்டியதானே? அப்ப அவனை புடிச்சு கொண்டு சாகக்கூடாது சார். என்ன என்னமோ டெனட் படம் மாதிரி போட்டு குழப்பற. டெனட் படம் ஒன்று மட்டும் சொல்கிறேன், நம்ம யுவன் வந்து எஸ்டிஆருக்கு மட்டும் ஸ்பெஷலாக பீஜம் போடுறாருன்னு நினைக்கிறேன். யாருக்கெல்லாம் அப்படி தோணுதோ என்கிட்ட சொல்லுங்க மறக்காமல். அதாவது இதை பார்த்தீங்கன்னா செம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மரண இன்ட்ரெஸ்டிங்கான ட்ரெய்லர்னே சொல்லலாம். ஏன்னா இதை பார்த்தீங்கன்னா ஒரு டைம் லூப் மூவி. ஸோ அந்த வேர்டை பார்க்கும்போது நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தான் பார்க்க போகிறோன்றது வந்து நமக்கு தெரியுது. அண்ட் செம்ம பிரில்லியண்ட்டான கட்ஸ் இந்த ட்ரெய்லரில் செமையாக வச்சுருக்காங்க. அந்த டைம் லூப் சொல்கிறாங்க, பொலிட்டிக்கல் டைம் லூப் மூவி. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. நம்மளால திங்க் பண்ண முடியுது அந்த டைம் லூப் எப்படி வேலை செய்யும், ஸோ என்ன தான் நடக்க போகுது அப்படின்றது. ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி இது பார்த்தீங்கன்னா எஸ்டிஆரோட ஒரு கம்பேக் மூவியாக இருக்க போகுதுன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இது பார்த்தீங்கன்னா ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவியாக இருக்க போகுது. ஸோ இது ரெண்டுமே சேர்த்து சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி எக்ஸைட்மெண்ட் வரும் மனசில். ஒன்று மட்டும் தெரியுது, கண்டிப்பாக வேறு லெவலில் ஏதோ டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணியிருக்கிறேன் நம்ம வெங்கட் பிரபு. அது ட்ரெய்லர் பார்க்கும்போதே தெரியுது. நம்ம ஹஜே சூரிய வேற போலீஸாக வராது. இந்த படம் வந்து என்ன எப்படி இருக்க போதுன்னு தான் எனக்கு தெரியல. டைம் லூப்னு சொல்லும்போது நமக்கு முதல் ஞாபகம் வருது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டெனட்டாக தான் இருக்கும். டீசர் ரிலீஸ் ஆகும்போது எல்லாரும் என்னடா டெனட் மாதிரி இருக்கு சொன்னாங்க. அது ட்ரெய்லரில் பார்த்தீங்கன்னா அதுவே போட்டாங்க, டெனட் மாதிரி போட்டு குழப்பறீங்க அப்படின்னு. ஆக்சுவலி அப்படி தான் இருந்தது. ட்ரெய்லர் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் ரொம்ப கன்ஃபியூஷனாகவே இருந்தது. எப்படி இப்படி இப்படி போகுது, ரிவர்ஸில் வந்து திருப்பி முன்னாடி போகுது, எனக்கே தெரியல என்ன நடக்க போகுது அப்படின்றது. ஏன்னா அது மட்டும் இல்லாமல் இதில் நான் ஒரு விஷயம் கண்டுபிடிச்சேன். அது என்ன பார்த்தீங்கன்னா நம்ம சிம்பு தான் வந்து எஸ்ஐசியை சொல்கிறாரு. அண்ட் திரும்ப போய் சொல்லும்போது மினிஸ்டரை கொல்ல போகிறாருன்னு சொல்கிறாங்க. அப்போ கொன்னதும் சிம்பு, கொல்ல போகிறாங்கன்னு சொல்கிறதும் சிம்பு. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு எனக்கு புரியலை சத்தியமாக. நம்ம படத்தை வந்து உட்காந்து பார்த்து தான் கண்டிப்பாக புரியும். ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி மாநாடு படம் பார்த்திங்கன்னா தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இப்போதைக்கு தீபாவளிக்குனாவே பார்க்குற முதல் படம் மாநாடாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் மாநாடு ட்ரெய்லர் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த ட்ரெய்லரை பற்றி என்ன நினைக்கிட்டு இந்த மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு ஆக்சுவலி. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் மாநாடு ட்ரெய்லர். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பீஸ்.
கப்ப உள்ள வருண்டா மச்சான் காத்திருங்க கப்ப உள்ள அனப்ப கைங்க வேல ஊட்டுங்க நோட்டு மேல பறந்தா கைங்க உள்ள மெதக்க நோட்டு கையில் இருக்கும் வர்ற கதையே